Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. As-salatu was-salamu ala sayyidil al-mursaleen. Wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqala ta'ala. Li'ilafi Qureish. إِلَافِهِمْ رِحْلَةَ الشِّتَاءِ وَالصَّيْفِ فَلْيَعْبُدُوا رَبَّ هَذَا الْبَيْتِ الَّذِي أَطْعَمَهُمْ مِنْ جُوعٍ وَآمَنَهُمْ مِنْ خَوْفٍ. சூரா குரைஷ், குர்ஆனுடைய தர்த்தீபில் 106வது சூரா, மக்கால் இறங்கியது. குரைஷ்னா குரைஷ் கோத்திரத்தினர். இதில் 4 ஆயத்துக்கள் இருக்கின்றன. இந்த சூரா இதுக்கு முன்னாடி எல்லா சூராவோட சம்பந்தப்பட்டிருக்கின்றது, ஆனால் பிரித்து எழுதப்படுகின்றது. இது ரெண்டும் ஒரே சூறான கருத்தும் இருக்குது, அந்த சிறந்த கருத்து ரெண்டும் வேறு வேறு சூறா. அதனால தான் ஹஜரத் உஸ்மான் ரதியல்லாஹு தலான்ஹு குர்ஆன் ஒன்று சேர்த்த நேரத்தில் இந்த ரெண்டு சூறாக்கு நடுவில் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் எழுதி ரெண்டையும் பிரிச்சிருக்கிறாங்க. ஆனால் ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த சூறா ஃபீல், அந்த சூறாவும் குரேஷியலுக்கு அல்லாஹ் செஞ்ச பெரிய ஒரு நியமத்தை சொல்லி காட்டுகிறான். அஸ்ஹாபுல் ஃபீல், யானைப்படை அல்லாஹுத்தில் அழித்த சம்பவத்தை சொன்னான். அப்போ ஏன் அதை அழித்தான் என்றால், இலாஃபி குரேஷ், குரேஷிகளுக்கு அவங்களோட ஊரில் பாதுகாப்பாக ஒன்று சேர்ந்து நிம்மதியாக வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹுத்தில் அவ்வாறு செய்தான். லாம் இக்கு என்ற அர்த்தம் இருக்குது, அதாவது இது என்ன காரணத்துக்காக வேண்டி என்ற அர்த்தத்திலையும் வருது. அந்த அடிப்படையில் இந்த அர்த்தம் சொல்லப்படுது. இன்னொரு கருத்து, ஆச்சரியத்துக்கும் இந்த லாம் பாதிக்கப்படும். குரேஷலுக்கு அவங்கள ஒன்று சேர்த்து ஒன்று சேர்ந்து வாழ ஏற்பாடு செஞ்சு கொடுத்தது எவ்வளோ ஆச்சரியமானது என்ற அர்த்தத்திலையும் லிகிலாஃபி குரேஷ் என்பதுக்கும் கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அவல்லாஹுத்தால் அவங்களுக்கு என்ன அப்படி நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தன்னு சொன்னால், ஈலாஃபிஹிம் ரெஹ்லத ஷிதா இவஸ்வைஃப், அவர்களுக்கு குளிர்காலத்தில் யமனுக்கு, மழை பெய்யக்கூடிய காலத்தில் யமனுக்கு வியாபாரத்துக்கு அனுப்புவாங்க. வஸ்வைஃப், சூடு காலத்தில் அவங்க என்ன செய்வாங்க, ஷாமுக்கு வியாபாரத்துக்கு அனுப்புவாங்க. அல்லாஹுத்தால் அவங்களுக்கு ஹரம் வாசிகள் என்பதனால, ஹரமுடைய பகுதியில் வாழக்கூடிய மக்கள் என்பதன் காரணமாக குரேஷர்களுக்கு எல்லாம் கண்ணியத்தை கொடுத்துருந்தான். எங்கே அவங்க போனாலும் அவங்கள மக்கள் கண்ணியப்படுத்தினாங்க. ஏன்னா இவங்க ஹரமில் வசிக்கக்கூடிய மக்கள் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி பிரயாணங்களை கூட கண்ணியப்படுத்தப்பட்டாங்க. இவங்களை அறிஞ்சவங்களை கண்ணியப்படுத்துவாங்க, அதோடு இவங்களோட யார் சேர்ந்து கொள்கிறாங்க அவங்களுக்கும் பாதுகாப்பு கிடைச்சிடும். ஊர்லேயும் அல்லாஹ் பாதுகாப்பு வைத்திருந்தான். அல்லாஹுத்தால வேற ஆயத்துக்களை சொல்கிறான், அவலம் யரோ அண்ணா ஜல்னா ஹரமன் ஆமினன், அந்த அவங்கள இருக்கக்கூடிய பகுதியை நாங்கள் பாதுகாப்புள்ள ஹரமாக கண்ணியமான இடமாக ஆக்கியிருக்கிறோம். வை தஹத்துன்னாஸ் மின் ஹவுலிஹிம், அவங்களுக்கு சுற்றி வராது. நம்ம மக்காவுக்கு வெளியூர்ற மக்களில் நிறைய கொலைகள் நடக்கும், மக்களை வெட்டிக்குவாங்க, சுடுவாங்க, கொல்லுவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் ஹரமுக்கள் இதெல்லாம் நடக்காது. ஹரமுடைய எல்லைக்கு வந்துட்டு பாதுகாப்பு அல்லாஹுத்தில் ஏற்பாடு செய்திருந்தான். அதனால் குரேஷர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நியமத்தை கொடுத்துருந்த அந்த பகுதியில் வாழ்ந்ததன் காரணமாக அவங்களுக்கு பாதுகாப்பான நிம்மதியான ஏற்பாடுகளாக செய்து கொண்டிருந்தான். அடுத்தது அவங்க பிரயாணம் போனாலும், குளிர்காலத்தில் யமனுக்கு போவாங்க வியாபாரத்துக்காக வேண்டி, சூடு காலத்தில் ஷாமுக்கு போவாங்க, எங்கே போனாலும் அவர்களுக்கு கண்ணியத்தை அல்லாஹுத்தால நிம்மதியையும் அந்தஸ்தையும் எல்லாம் கொடுத்தான். எனவே அல்லாஹுத்தால சொல்லான், இவ்வளோ பெரிய நியமத்தை நாங்கள் செஞ்சுருக்கிறோம், எனவே ஃபல்யா புது ரப்பா ஹாதல் பைத், இந்த வீட்டுடைய சொந்தக்காரனான அல்லாஹை வணங்குங்கள், அவனையே வணங்குங்கள், அவனுக்கு இணை துணையாக யாரும் ஆக்காதீர்கள். இவ்வளோ பெரிய நியமத்தில் அவங்களுக்கு செஞ்சு, அவங்களுக்கு ஹரம் பாதுகாப்பான ஹரமை தந்து, கண்ணியமான வீடு காபத்துள்ளா அவங்கள நீங்கள் இருக்கக்கூடிய பாதி அந்த பகுதியில் காபத்துள்ளா வச்சு உங்களை அல்லாஹ் வசிக்க வச்சிருக்கிறான், எனவே நீங்கள் அந்த ரப்பையை வணங்குங்கள். அல்லாஹுத்தில் குர்ஆன் இன்னத்தில் சொல்கிறான், இன்னமா உமிர்த்து அண்ணா புத ரப்பஹாதிகள் பல்தத்தில்லத்தி ஹர்ரமஹா, எந்த ஊரை அல்லாஹுத்தால கண்ணியமான இடமாக ஆக்கியிருக்கிறானோ அந்த ஊருடைய ரப்பு, அப்படின்னா மக்காவுடைய ரப்பையே வணங்கும்படி எனக்கு ஏவப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுங்க நபியன் அல்லாஹுத்தில் சொல்கிறான். இதே கட்டளை அல்லாஹுத்தால குரேஷிகளுக்கும் முழு மனித சமுதாயத்துக்கும் சொல்கின்றான், அந்த ரப்புடைய காபாவுடைய ரப்பை மட்டுமே வணங்குங்கள். அல்லது அத்தாமகும் மிஞ்சு, அவன்தான் உங்களுக்கு பசியிலிருந்து உணவளித்தான், இந்த வீட்டுடையவன் தான் உங்களுக்கு பசி ஏற்படும் பொழுதெல்லாம் உணவுக்கு ஏற்பாடெல்லாம் செய்ததாகிறான். ஆமனஹும் மின் ஹவுஃப், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அல்லாஹுத்தெல்லாம் பாதுகாப்பு உண்டாக்கி தந்திருக்கிறான். அப்படின்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்காவுக்கு வெளியெல்லாம் வெற்ற கொத்தரெல்லாம் நடக்கும், கொலையெல்லாம் நடக்கும், ஆனால் ஹரமுடைய எல்லைக்குள்ளே வந்துட்டாங்கன்னா பாதுகாப்பு தான்.
யாரையும் யாரும் வெட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. கொலை செஞ்சவர் கூட எந்த அளவுக்கு தன்னுடைய தந்தையை கொலை செய்தவனை கண்டாலும் கொலை செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹத்துல ஒரு பாதுகாப்பு நிலைமையை ஹரமுல் உட்கார்ந்து அல்லாஹாக்கி தந்திருந்தான். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ள சூறால அப்ரஹாவுடைய பெரிய படை, யானை படை வந்து காபாவை இடிக்க பார்த்தாங்க. அந்த ஒரு பயம் இருந்தும் கூட அல்லாஹத்தாலா அதை விட்டும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தான். அந்த பயத்தை நீக்கி அல்லாஹத்தாலா அந்த சின்ன பறவைகளை கொண்டு அல்லா அளித்தான். அதனால் அந்த அல்லாஹை வணங்குங்கள். அவனை தவிர யாரையும் நினைவைக்காதீர்கள். இந்த சிலைகளையோ அல்லது வேறு உருவங்களையோ வேறு கடவுள்களையோ நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதனால் அல்லாஹத்தாலா அவர்களுக்கு ஈருலக வாழ்க்கையுடைய கண்ணியங்களை நிம்மதி இதன் மூலமாக தரதாக அல்லாஹத்தாலா வாக்குறுதி அளிக்கின்றான். ஹதீஸில் வருது, உசாமா இப்னு ஜைத் ரதி அல்லாஹுத்தன் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த ஆயத்தை ஓதினாங்க, ஈலா ஃபி குரைஷ் ஈலா ஃபிஹிம் ரிஹ்லத ஷிதா வஸ்ஸைஃப் என்று ஓதிட்டு சொன்னாங்க, ஏ குரைஷிகளே, உஅபுது ரப்பா ஹாதல் பைத்தில் அது அத்தாமக்கு மின்ஜு வ ஆமனக்கு மின் ஹவ். தொடர்ந்து ஆயத்தே தன்னுடைய வார்த்தைகளை சொன்னாங்க, ஏ மக்களே வைஹக்கும், உங்களுக்கு கேடு உண்டாகட்டும், குரேஷிகளை நீங்கள் ஏன் அந்த அல்லாஹை விட்டு போட்டு நீங்கள் ஏன் வேறு கடவுளை வணங்குறீங்க, எந்த அல்லாஹ் உங்களுக்கு பசியிருந்து உணவளித்தானோ, எந்த அல்லாஹ் உங்களுக்கு பயத்தை விட்டும் நிம்மதியை சந்தோஷத்தை தந்தானோ அந்த அல்லாஹை வணங்குங்கள், வேறு யாரையும் வணங்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹைர், இதோட இந்த சூரா